நிறைய கிளாமர் இருக்கு. கிளாமரோட ஒரு நல்ல கதை இருக்கு. எல்லா விஷயங்களும் காமிக்க முடியாது ஓப்பனா. நடிகர் விஷக்கேக்கெல்லாம் நான் சொல்ல, அரசியல் விஷக்கேன்னா நான் எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க. நல்ல மாப்பிள்ளை தேடுங்க, பிடிச்சிருச்சுன்னா நான் யோசிக்கிறேன். தலைப்படனா ஸ்டோரி கேட்கறதுக்கு தேவையில்லை, என்ன பண்ணிடுறேன். பிக்னி போடுறது வந்து ஒரு பாடி இருக்கணுங்க, அந்த பாடி இருந்தா நான் கண்டிப்பா அடிக்கடி போட்டுட்டு இருப்பேன். ஜூலி 2 வந்து ஒரு பொண்ணு கால் ஜூலி, இந்த படத்தில் வந்து ஒரு மெயின் லீடு. இந்த படத்துக்கு ஒரு படத்துக்கு ஹீரோ தான் ஜூலி. இந்த பொண்ணு வந்து ஒரு நார்மலான பொண்ணு, ஒரு ஆக்ட்ரஸாக ஆறதுக்கு போவாங்க, ஆக்ட்ரஸ் ஆயிடுவாங்க. அந்த ஆறதுக்கு அந்த ஜேர்னி எப்படி இருக்குது ஆக்ட்ரஸுக்கு, அவளோட பர்சனல் லைஃப் எதுக்கு, எதனால அந்த ஆக்டர், எதனால அது நடிகர் ஆச்சு, நடிகர் இருக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் வந்துருச்சு, அது எப்படி ஹேண்டில் பண்ணும், இது எல்லாமே சேர்ந்து ரொம்ப நிறைய ட்ராமாஸ் இமோஷன்ஸ் எல்லாமே மிக்ஸ் இருக்குது. ஸோ ஃபைனலி இது ஒரு ஒரு த்ரில்லர் படம். இந்த படம் வந்து போல்டான படம். இந்த படம் வந்து டெஃபினெட்லி ஒரு வித்தியாசமான படம் இருக்கும் எனக்காக. And it is a very interesting line because it is something related to the industry. So in the Pada is a good storyline film. Glamour vandu ellarku theriyum irukku because adu vandu padathile vandu oru nadigara varadnala nariya drama nariya glamour irukku but glamour oda oru nalla kadha irukku. அந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு நிறைய படத்துக்கு ஃபுல்லாக ஒரு ஹோல்ட் பண்ணி உங்களுக்கு உட்கார வைக்கும். ஸோ இந்த படம் வந்து அந்த மாதிரி படம். நீங்கள் போகிறது வந்து ஃபுல் ஒரு கிளாமர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லேயே கண்டிப்பாக நீங்கள் போவீங்க. பட் வரும்போது யுல் பி வெரி சர்ப்ரைஸ் தட் இந்த படத்தில் வந்து நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும்னு சொல்லிட்டு யூ வில் பி வெரி ஹாப்பி டு சீ தேட் ஆல்சோ. இல்லை இல்லை, நான் எல்லாம் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணல. இது வந்து எனக்கு டைரக்டர் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இந்த நடிகரோட கதை என்ன சொல்லிட்டு. ஆனால் அந்த நடிகரை மாதிரி நான் நடிக்கிறதுக்கு கேட்கல. இது ஒரு நடிகரோட லைஃபு, இது ஒரு நடந்திருக்கு, இது வந்து ரியலிஸ்டிக்காக இருக்குது. இந்த நடிகர் மட்டும்தான், இவரோட லைஃப்பில் மட்டும்தான் நடக்கல, நிறைய நடிகருக்கு நிறைய இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அதில் நம்ம கூடவும் நடந்திருக்கு, என் கூடவும் நடந்திருக்கு சில விஷயங்கள். ஸோ எல்லா நடிகருக்கும் ஏதாவது ஒன்று காமன் ஃபேக்டர் இருக்கும். நடிகர் மட்டும்தான் இல்லை, எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு ஃபீலிங் வரும், ஏ இது என் கூடவும் நடந்திருக்கு. ஸோ பேசிக்லி இது ஒரு பொண்ணோட ஜேர்னி, ஆனால் இது ஆக்ட்ரஸ் ஆகிடும். ஸோ ஆக்ட்ரஸ் பேஸ்டாக நாங்கள் இந்த கதை சொல்லியிருக்கோம். ஓப்பனாக காமிச்சிருக்கேன். சரி, எல்லாருமே எல்லா எல்லா விஷயங்களும் காமிக்க முடியாது ஓப்பனாக, பிகாஸ் படம் வந்து 2 hours படம் தான் இருக்கும். அதில் வந்து என்னென்ன மெயினாக இருக்குது அதுதான் காமிக்க முடியும். பேசிக்லி ஒரு ஸ்ட்ரகிள் காமிச்சிருக்கோம், ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாமல் வேறு என்னென்ன இருக்குது, வேறு என்னென்ன நல்ல பதியும் இருக்குது ஒரு நடிகரானா, அதெல்லாமே காமிச்சிருக்கோம். பட் எவ்வளோ நாங்கள் அது ஷார்ட் பண்ணி நல்லா பண்ணி வச்சுருக்கோம், நல்லா காமிக்கிறதுக்கு என்னென்ன நாங்கள் தேவை அதெல்லாம் நாங்கள் காமிச்சிருக்கோம். ஆஸ் அ ஆக்ட்ரஸ், ஒரு ஆக்ட்ரஸை நடிக்கிறதுக்கு வந்து அது வந்து ரொம்ப, ஆனால் அவரோட ஆக்ட்ரஸோட லைஃப் பற்றி நடிக்கிறது வந்து அது வந்து ஒரு கரேஜ் தேவை சொல்கிறதுக்கு, நரேட் பண்ணுறதுக்கு, அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு. ஸோ இட் இஸ் எனக்கு த ரீசன் நான் இந்த படம் பண்ணுறதுக்கு ஒத்துட்டேன்னா, எனக்கு இந்த மெசேஜ் வந்து ஓப்பன்லி வெளியே கொடுக்கணும்னா தான் நினச்சேன். ஸோ லெட்ஸ் சீ இந்த மெசேஜ் வந்து எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க. ஆமாம், கதைக்கு தேவை, அதனால தான் இது பண்ணியிருக்கோம். சி பிக்னி எல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியா கொடுக்கும், பிக்னி எல்லாம் காமிச்சிருக்காங்க. அந்த பிக்னி வந்து அந்த படத்தில் வந்து நடிகர் வந்து ஒரு ஆட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஒரு பாட்டில் காமிச்சிருக்காங்க, பிகாஸ் ஒரு ஆட் ஃபிலிம் ஷூட் நடக்கும்போது ஒரு ஆட் ஃபிலிமில் இந்த மாதிரி ஒரு ஆட் ஃபிலிம் இந்த மாதிரி இது. ஸோ அது வந்து வேறு வேறு லுக்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அது ஒரு ரியல் டச் கொடுக்கறதுக்கு, ஒரு நடிகர் டச் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் இதெல்லாம் கிளாமர் வருது படத்தில் வந்து. மிச்சதெல்லாம் இந்த பொண்ணோட கதை தான்.
நிறைய இருக்கு, நிறைய இமோஷன்ஸ் இருக்கு, நிறைய அழுற சீன்ஸ் இருக்கு, உங்களுக்கும் அழ வந்துடும். இது வந்து ஒரு வேற மாதிரி, எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க இது வந்து ஒரு எரோட்டிக் படம், எரோட்டிக் படம்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் அழுவீங்க இந்த பொண்ணுக்கு. நீங்கள் சென்சிட்டிவாக இருந்தால் அழுவீங்க, நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் டைஜஸ்ட் பண்ணுவீங்க. அரிசியா எனக்கு வர்றதுக்கு பிளானே இல்லை, ஸோ வர்றது விடுங்க, பிளானே இல்லை, நான் யோசிக்கவே இல்லை. ஸோ எனக்கு தெரியல எதுக்கு கேட்குறாங்க அவங்க. நடிகர் விஷய கேக்கலாம் நான் சொல்லலாம், அரிசியல் விஷய கேட்டால் நான் எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க. கல்யாணமா, நல்ல மாப்பிள்ளை தேடுங்க, பிடிச்சிருச்சேன்னா நான் யோசிக்கிறேன். இல்லை எனக்கு இப்போ கல்யாணம் எல்லாம் நான் யோசிக்கவே இல்லை கல்யாணம் பற்றி. பிகாஸ் ஜூலி முடிச்சதப்புறம் இப்போ அடுத்தது வந்து, இப்போ தான் நம்ம தமிழ்நாடுக்கு வந்து அடுத்து என்ன பண்ணலான்னா தான் என்னோடய மைண்டு ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே கல்யாணம் கொண்டு வந்தால் எனக்கு மாட்டி விற்கிற மாதிரி இருக்குது. எனக்கு வந்து கல்யாணம், ஐ பிலீவ் இன் த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜ், ஆனால் எனக்கு வந்து மேரேஜ் வந்து இப்போத்துக்கு நான் யோசிக்கவே இல்லை, நான் திங்க்கும் பண்ண மாட்டேன்றேன். எப்போ நடக்கோ, எப்போ தேவை அப்போ நான், அப்போ எல்லாருக்கும் தெரியும் எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா, எல்லாருக்கும் தெரியும்ல. எதுக்கு நடிக்க மாட்டேங்க, எனக்கு தலைக்கு ஒரு பெரிய ஹிட்டு படம் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி நிறைய பேர் மங்காத்தா டூ சொல்லிட்டு இருக்காங்க, அது எப்போ வெங்கட் பிரபு சார் பண்ணுவாங்க தெரியல. பட் டெஃபினெட்லி எனக்கு நல்லா அந்த மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதை கிடச்சா டெஃபினெட்லி நம்ம ரெண்டு பேரோட ஆன் ஸ்க்ரீன் வந்து வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் மங்காத்தா இந்த சேம் காம்பினேஷன் பார்க்குறதுக்கு, ப்ளஸ் நாங்கள் ரெண்டு பேருமே டாரியன், நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஸோ நான் வந்து கண்டு மூடி சொல்லுவேன், ஆ ஹா ஹா கத்தலை படேனா ஸ்டோரி கேட்குறதுக்கு தேவையில்லை, நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு. அனுபவம் இல்லை எல்லாமே, எத்தனை இன்டர்வியூஸில் நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி அவரை பற்றி சொல்லிட்டே இருக்கலாம். நான் நிறைய வந்து அவருக்கு ஆஸ் அ பர்சன், ஆஸ் அ கேரக்டர் நான் வந்து ரொம்ப எனக்கு ஆஸ் அ நேச்சர், ஆஸ் அ ஜெம் ஆஃப் அ பர்சன். அவங்க வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஒரு ஹியூமன், ஒரு அவருக்கு வந்து ஒரு நடிகர், ஒரு நடிகர் டச்சு சுத்தமாக இல்லை. ஸோ நீங்கள் என்ன வேணாலும் அவர்கிட்ட உட்காந்து பேசலாம். ஹீ இஸ் ஆல்வேஸ் அ பர்சன் தட் இஸ் அவைலபிள். இங்கே நான் எதாவது பேசினாலும் இது சிம்பிளிசிட்டி இன் தட், அதனால தான் நான் ஐ கேன் டாக். நான் நடிகர் மாதிரி அவர் கூட நடிச்சது இல்லை. ஸோ ஆஸ் அ பர்சன் இஸ் அ ஜெம் ஆஃப் அ பர்சன். யாருக்கும் பிடிக்காது அந்த மாதிரி பிக்னி போடுறது வந்து ஒரு பாடி இருக்கணுங்க, அந்த பாடி இருந்தா நான் கண்டிப்பா அடிக்கடி போட்டுட்டு இருப்பேன். அது நம்ம காம்பினேஷன் எப்படியோ என்ன பண்ணாலும் ஹிட் ஆகுது. கண்டிப்பாக நிறைய படங்கள் எல்லாம் அவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க. காஞ்சனா 3 எனக்கு வந்திருந்தது, பட் காஞ்சனா 3 வேற ஒரு கதை. ஸோ நிறைய ஹீரோயின்ஸ் அதில் இருக்காங்க. ஸோ அது ஃபார் சம் ரீசன் நாங்கள் திருப்பி காஞ்சனா 3 பண்ண முடியல. அந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் முன்னாடி, நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஏதா ஒன்று சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக இப்போ ஹரஹர மாதேவிக்கும் பார்த்தா நல்லா ஹிட்டாக இருக்குது. ஸோ நம்ம ரெண்டு பேருக்கும் அது தெரியும், இட் இஸ் அ வெரி ஹிட் கெமிஸ்ட்ரி. அந்த மாதிரி பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் நான் அவருக்கு ப்ளீஸ் தேடி கொண்டு வர சொல்லியிருக்கேன். ஸோ லெட் சி அது எதா ஒரு நல்ல கேரக்டர் அமையும். பிகாஸ் எனக்கு வந்து நான் அவருக்கு சொல்லியிருக்கேன், எனக்கு நெக்ஸ்ட் படம் நீங்கள் கொடுத்தா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கணும், எங்கே நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு ஒரு மெமரபிளாக மறக்காத ஒரு கேரக்டர் இருக்கணும், அந்த மாதிரி நாங்கள் எதாவது பிளான் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, இருக்குது நிறைய ஸ்டோரிஸ் இப்போ இருக்குது. நாங்கள் அவங்க முடியட்டும், இது எல்லா படம் பண்ணிட்டு இருக்காங்க, அது பண்ணதப்புறம் கண்டிப்பாக ஒரு படத்தில் நாங்கள் பேசிட்டு இருக்கோம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே அது பண்ணணும்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு வரும், அதுக்கப்புறம் நான் ஒரு சாங் பண்ணி வந்து பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நாங்கள் பண்ணுறோம்.
நான் பண்ணுறதெல்லாம் நான் காமிக்க மாட்டேன் ஆக்சுவலி, ஏன்னா எனக்கு பிடிக்காது, நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. ஆனால் இப்போ எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆயிடுச்சு, பண்ணுறதெல்லாம் நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணாதான் ஒருத்தர் வந்து திருப்பி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன். பாஸ்ட்டில் நிறைய பண்ணியிருக்கேன், ஸ்பெஷலி லாரன்ஸோட ட்ரஸ்ட்லேயே நாங்கள் எனக்கு வந்து நிறைய குழந்தைங்களுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப நான் இமோஷன் ஆகிடுவேன், இமோஷ்னல் ஆகிடுவேன். ஸோ நிறைய அந்த மாதிரி நான் என்னோடய கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்கேன். என்ன எப்படி என்ன எனக்கு பேசுறது பிடிக்காது, பட் கண்டிப்பாக ஐ ஆம் அ பர்சன், நான் வந்து என்கிட்ட அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும்போது நான் ஏ பண்ணக்கூடாது. ஸோ ஐ ஆல்வேஸ் லைக் டு டூ திங்ஸ். நான் வந்து ஒரு 50 ரூபீஸ் நான் ஏர்ன் பண்ணால் அதில் வந்து அட்லீஸ்ட் 20 ரூபீஸ் வெளியே கொடுத்தா எனக்கு அந்த சந்தோஷம், அவ்வளோதான். ஜூலி 2 வந்து 5 லாங்குவேஜில் வருது, ரொம்ப சீக்கிரமாக வருது, 24th November. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் பேசலாம். மேலும் சினிமா செய்திகளுக்கு மாலை மலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.